ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்எஸ்பி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லோட்டஸோட சீட் வச்சு பாயசம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 கப் போல் மக்கனா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரையும் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். லோட்டஸோட சீடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ பசங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ரோஸ்ட் பண்ணது பிறகு கொஞ்சமாக மிளகாப்பொடி உப்பு ஆட் பண்ணி அப்படியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மக்கனை வந்து நல்லாவே கிறிஸ்பியாகிச்சு. இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். பாயசம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் இல்லாமல் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பாதாமும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு பிறகு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடறேன். ஏன்னா இது நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பேனில் 2 கப் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பால் 2 கப் ஆட் பண்ணியாச்சு. கூடவே தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பால் பவுடர் வந்து நான் 1/2 கப் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். பால் பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியே ஆகாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரையும் இதை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விட்டுடலாம். பால் பவுடர் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரையும் கொதிக்க விட்டதுக்கு பிறகு 1/2 கப் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு சர்க்கரை வந்து போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணோம்னா இன்னும் ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரையும் குக் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2-3 வந்து இடித்து வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறேன் ஒரு 2 நிமிஷம் வரையும். 2 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மக்கனாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து கையால் உடச்சி விட்டு ஆட் பண்ணேன். மிச்சம் இருக்கிறத பார்த்திங்கன்னா முழுசாகவே ஆட் பண்ணிட்டேன். மக்கனாவை ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக. நம்மளோட மக்கன பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பாயசத்தை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக பாயசம் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிற வரைக்கும் பாய்.